இன்னைக்கு வீடியோவில் ஜஸ்ட் பீட்ஸை மட்டும் வச்சு ஆசையை மட்டும் வச்சு அழகாக ஃபேன்சியான நெக் டிசைன் எப்படி பண்ணலாங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபேன்சியான நெக் டிசைன் செய்கிறதுக்கு உங்ககிட்ட எந்த பிளவுஸில் செய்ய போகிறீங்களோ அந்த பிளவுஸ் எடுத்துக்கோங்க. அந்த பிளவுஸ்க்கு மேட்சிங்காக இல்லாட்டி கான்ட்ராஸ்டாக இருக்க பாசி பீட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஊசி நூல் இது மட்டும்தான், இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நெக் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் ரெண்டு ஊசி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ரெண்டு ஊசிலையுமே மாற்றி மாற்றி இந்த பீட்ஸை கோர்த்து ஒரு நெக் டிசைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக ஊசியில் நூல் கோர்க்குற மாதிரி கோர்த்துக்கோங்க. பின்னாடி முடிச்சு போட வேண்டாம், முடிச்சு போடாமல் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிளவுஸில் இந்த ஊசியை வந்துட்டு குத்தி எடுத்துக்கிறேன். கடைசி வரைக்கும் நூலோட எண்டு வரைக்கும் கொண்டு வந்துடாதீங்க, பாதி நூல் பின்னாடி இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பின்னாடி இருக்க நூல்லையும் ஒரு ஊசி வந்து கோர்த்துக்க போகிறேன். இந்த ஊசியை கோர்த்துட்டு அடியிலேருந்து மேலே விட்டுட்டு இந்த ஊசியும் மேலே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடே நமக்கு வந்து ரெண்டு ஊசி இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ரெண்டு ஊசிலையுமே ரெண்டு ரெண்டு பீட்ஸ் வந்து கோர்த்து வச்சுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் நான் ரைட் சைடு இருக்க ஊசியில் வந்து ரெண்டு பீட்ஸ் கோர்த்துட்டு லெஃப்ட் சைடு இருக்க ஊசிலையே ரெண்டு பீட் கோர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கோர்த்துட்டு லெஃப்ட் சைடு ஊசி எடுத்து ரைட் சைடு இருக்கிறதுல கடைசி பீடில் விட்டு எடுத்துடணும். சிம்பிள், நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் டூ என்னென்னா ரைட் சைடு இருக்க ஊசியில் ரெண்டு பீட்ஸ் கோர்த்துக்கிறேன். லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு பீட்ஸ் கோர்த்துட்டு லெஃப்ட் சைடு இருக்க ஊசியை முத மாதிரி ரைட் சைடில் இருக்க ஃபஸ்ட்டு பீடில் கோர்த்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான், இது தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மறுபடியும் மறுபடியும் பண்ணணும். இது மாதிரி கோர்த்துட்டே வரும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா ரெண்டு தடவை மூணு தடவை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கும்போது இது எப்படி பண்ணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கே கிடச்சிடும். ரொம்பவே ஈஸி. இப்போ நான் மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்றுமே இல்லை, இதே தான் மறுபடியும் மறுபடியும் ஃபுல்லாக செய்ய போகிறோம். இப்போ என்னென்னா ரைட் சைடு இருக்க ஊசியில் ரெண்டு பீட்ஸ் கோர்த்துக்க போகிறேன். லெஃப்ட் சைடு இருக்க ஊசியில் ஒரே ஒரு பீட்ஸ் கோர்த்துருக்கோம். இப்போது இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறத ரைட் சைடில் கடைசி பீடுக்குள்ளே விட்டு எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை போட்டுக்கோங்க. போட்டுட்டு பிளவுஸில் குத்திட்டு கீழே திருப்பி மறுபடியும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஃபுல்லாக எடுத்துகிட்டே வராமல் பிளவுஸ் கூட அட்டாச்சாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அடிக்கடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது மாதிரி இந்த நெக் ஃபுல்லாகவே நான் வந்து பண்ண போகிறேன். இது வந்து நிஜமாக சொல்லணுன்னா ஃபஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்டெப் மட்டும் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டு தடவை பண்ணிட்டோன்னா அது ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாக அதை மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். அதனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மறுபடி ஒருத்தர் சொல்கிறேன், ஏன் இத்தனை தடவை சொல்கிறேன்னா இந்த ஸ்டெப்பு மட்டும் புரிஞ்சிச்சுன்னா போதும் இந்த நெக் ஃபுல்லாகவே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ரைட் சைடு இருக்க ஊசியில் ரெண்டு பீட் கோர்த்துருக்கேன். லெஃப்ட் சைடு இருக்க ஊசியில் ஒரே ஒரு பீட் மட்டும் கோர்த்துருக்கேன். லெஃப்ட் சைடு இருக்க ஊசி எடுத்து ரைட் சைடில் கடைசியாக இருக்க பீட்ஸில் விட்டு எடுத்துட்டால் போதும்.
இது மாதிரி நெக் ஃபுல்லாகவே நான் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இது ரொம்பவே அழகாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் செய்யும்போது குழப்பமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடகடன்னு அதே இதை ஃபாலோ பண்ணி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் ஆர்ட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.